श्रीमन्नूतन रंगनाथित्रारब्धात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणारित्रार्थ संप्राप्त तुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतर सुता लक्ष्यात्म योकांक्षितम् श्रीमन्नूतन वाकदीशयमिनम् भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगींद्र हयास परसेविनम् ब्रह्मतंत्र स्वतंत्र हर्यम् भजाम स्वात्म संपदम् यस्य वाग्वृद्धि पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये सभायै नमः मुकुंदमालेल 39वது ஸ்லோகம் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் 38 ஸ்லோகங்கள்னால எம்பெருமான் கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணி நமஸ்காராதிகள் பண்ணி ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபரியங்கம் உத்ஸுஜ்ய ஹியாகதோ மதுராம் புரியும் அப்படின்னு சொல்கிறா போல எம்பெருமான் கண்ணனுக்கு பேரணியாக இருக்கக்கூடிய க்ஷீர சமுத்திர சாயிய நமஸ்கரித்து இந்த முகுந்தமாலை கிரந்தத்தை பூர்த்தி செய்கிறார் ஆழ்வார் அதில் 39வது ஸ்லோகம் இது க்ஷீரசாகர தரங்க சீகரசா சீகராசார தாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனீய சாயினே மாதவாய மதுவித்விஷே நமஹ க்ஷீரசாகர தரங்க சீகராசார தாரகித சாருமூர்த்தையே போகி போக சயனீய சாயினே மாதவாய மதுவித்விஷே நமஹ அப்படின்னு க்ஷீரசாகர க்ஷீராப்தியினுடைய தரங்க சீகரா சாரஹா அலைகளுடைய சிறு திவலைகளின் பெருக்கினால தாரகித வியாப்தமாய் இருப்பதனால் சாருமூர்த்தையே அழகான திருமேனியை உடையவராய் போகி போக சயனீய சாயினே அவன் திருவனந்தாழ்வானுடைய திருமேனியாகிற திருப்படுக்கையில் சயனித்து கொண்டு இருக்கக்கூடியவரான மதுவித்விஷே மது என்கிற அசுரனுக்கு சத்ருவாக இருக்கக்கூடிய மாதவாய நமக எம்பெருமான் ஸ்ரீயப்பத்தியாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்கிறான் ஜித ரிப்பு எம்பெருமான் பிரிவிராட்டியாரோட திருப்பார் கடலிலே எழுந்தருளியிருக்கின்றான் அதுவும் எப்படி எழுந்தருள் இருக்கின்றான் அப்படின்னால் திருவனந்தாழ்வான் ஆகிற திருப்பள்ளி மெத்தையிலே எழுந்தருள் இருக்கின்றான் எம்பெருமான் போகி போக சயனீய சாயினே அப்படின்னு சொன்னார் ஆழ்வார் திருவனந்தாழ்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய படுக்கையில் யோகநித்திரை செய்து கொண்டிருக்கின்றான் அவன் அவனுக்கு யோகநித்திரை செய்யக்கூடிய இடம் திருவனந்தாழ்வான் அப்போ எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றவர் திருவனந்தாழ்வான் ஆளவந்தார் சொல்லும்பொழுது நிவாச சையாசன பாதுக அம்சுக உபதான வருஷா தபவரானாதிபிகி சரீரபேதைஹி தவசேஷதாங்கதைஹி யதோச்சிதம் சேஷை தீரிதே ஜனைஹி நிவாச சையா ஆசன பாதுக அம்சுக உபதான வருஷாத பவாரணாதிபிகி அப்படின்னு சொன்னார் ஆளவந்தார் இதே ஸ்லோகத்தை ஆழ்வாருடைய தமிழ் பாசுரத்திலிருந்து இந்த ஸ்லோகமானது பிறந்திருக்கு நமக்கெல்லாம் பிரசித்தமாக தெரியும் ஆழ்வாருடைய தமிழ் பாசுரம் ரொம்ப சிறந்த பாசுரம் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு அப்படிப்பட்ட திருவனந்தாழ்வானாகிற திருப்பள்ளி மெத்தையிலே யோகநித்திரை செய்து கொண்டிருக்கின்றான் எம்பெருமான் கண்ணன் அரும் பெரிய பிராட்டியாரோட எழுந்தருளியிருக்கின்றான்
மது அப்படின்ற அசுரனுக்கு சத்ருவாக இருக்கிறான் எம்பெருமான். மதுன்ற அரக்கனை அழித்தபடியினாலே மதுவித் விஷேயணம், மது என்கிற அசுரனுக்கு சத்ருவான அந்த மாதவனை இவனும் அவதார கந்தமுமான அப்படின்னா அவதாரங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய அந்த சிரியப்பதியை நான் இப்பொழுது தண்டம் சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்ற. க்ஷீரசாகர தரங்க சீகராசார தாரகித்த சாருமூர்த்தையே போகி போக சயனீய சாயினே மாதவாய மதுவித்விஷே நமஹா அப்படின்னு இந்த 39வது ஸ்லோகத்துல மாதவனை நமஸ்கரிப்பதாக இந்த ஸ்லோகமானது இயற்றப்பட்டிருக்கிறது. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லோகம் 40வது ஸ்லோகம். அந்த குலசேகர ஆழ்வாரால எப்படி அருளி செய்யப்பட்டது இந்த கிரந்தம் அப்படின்றத நாம அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். அவருடைய பெருமைகளை பார்க்கலாம், அவர் சாதித்த விஷயங்களை பார்க்கலாம். இதோட இந்த ஸ்லோகத்தை அடியன், இந்த ஸ்லோக உபன்யாசத்தை அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.